மூன்றாவதாக இன்னும் ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 4:19 எல்லாருமே சேர்ந்துதான் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 4:19 பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரயத்திரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். அதே போல 5:29 அதற்கு பேதுருவும் வாசிங்க, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமாயிருக்கிறது. மூன்றாவதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருந்து அவர் ஜெயத்தை தர வேண்டுமானால் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமாயிருக்கிறது. அப்போஸ்தல நடபடிகள்ல இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு 120 பேர் மேல்வீட்டறையிலே காத்திருக்கிறார்கள். ஆவியானவர் அவர்களை நிரப்புகிறார். இப்பொழுது சீசர்கள் எல்லாரும் தைரியம் கொண்டு கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்கிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், இயேசுவை நீங்க தான் மரத்துல நீங்க கொலை செய்தீர்கள் என்று சொல்லி தைரியமாக இயேசுவின் பாடு மரணங்களை சொல்லி அவர்களை குற்றப்படுத்தி, இன்னும் சொல்ல போனா நீங்க தான் அதை செய்தீங்கன்னு சொல்லி தைரியமா பேதுரு என்ன செய்கிறாரு, பிரசங்கிக்கிறார். இப்போ அவங்க ஒரு தேவனுடைய ஆலயத்துக்கு அவங்க ஜப வேளையில அவங்க கடந்து செல்லும் போது அலங்கார வாசலிலே ஒரு முடவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பேதுருவும் யோவானும் பாக்குறாங்க, அவன் கையை தூக்கி பிடிச்சு விடுறாங்க. அப்படிதானா, ஏதாயிலும் கிடைக்கும்னு எதிர்பார்க்கும் போது அவன் சொல்லுகிறான், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உன்னிடத்தில் தருகிறேன், நசனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. அந்த முடவன் எழுந்து என்ன செய்தான், குதித்தான், நடந்தான். இப்போ அந்த சம்பவத்தை எல்லாம் பாக்குறாங்க. எருசலேம் எங்கும் இயேசுவை குறித்த பேச்சு அடிபடுகிறது. இப்போ பிரதான ஆசாரியர்களுக்கு, யூதர்களுக்கு, தேவாலயத்து சேனை தலைவர்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பொறாம, இவங்க எல்லாம் எருசலேம் எங்கும் இயேசுவின் நாமத்தை சொல்றாங்களேன்னு சொல்லி அப்போஸ்தலர்களை பிடித்து மிரட்டுறாங்க. இயேசுவின் நாமத்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டினாலும் அவங்களுக்கு உயிருள்ள சாட்சியை அந்த வாலிபன் பக்கத்துல நிக்கிறதுனால அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல, மிரட்டி அனுப்புறாங்க. அப்பந்தான் சொல்றாங்க, உங்களுக்கு செவி கொடுப்பதை பார்க்கலும் தேவனுக்கு செவி கொடுப்பதுதான் உத்தமம்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க. சரி, பிரச்சனை இதோட முடிஞ்சிரும்னு நினைச்சா முடியல. அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. அவங்க கூடியிருந்த இடம் என்ன செய்கிறது, அசைகிறது. இன்னும் தைரியம் கொண்டு கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யறாங்க, பிரசங்கிக்கிறாங்க. இப்படி பிரசங்கித்து கொண்டிருந்த அந்த நாட்கள்ல பேதுருவின் நிழல் பட்டு ஜனங்கள் என்ன செய்யறாங்க, சுகம் அடைகிறாங்க. பிணியாளிகளை கட்டிலோட தூக்கிட்டு வர்றாங்க. அவன் நடந்து போகும்போது அவன் நிழல் படட்டும்னு கொண்டு வைக்கிறாங்க. வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாறாங்க. அவனுடைய கச்சை உருமாள்கள் எல்லாம் கொண்டு போட்டா சுகம் உண்டாகுது. அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருடைய கவனமும் எங்க போகுது, இயேசு பக்கம் போன உடனே. இப்பமும் அந்த ஆசாரியர்களுக்கு ஒரு பொறாம வருது, என்ன சொன்னாலும் இவனை என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சு சிறைச்சாலையில கொண்டு போடுறாங்க. சிறைச்சாலையில கொண்டு போட்டுட்டு காலையில கூப்பிட்டு ஆள் அனுப்புனா அங்க இந்த ஆட்களை காணும், அப்போஸ்தலர்களை காணும். எங்க இவங்க போனாங்கன்னு யோசிக்கச்சுல ஒரு வாலிபன் வந்து சொல்லுகிறான், தேவாலயத்துல நின்று அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இவங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகுது. சிறைச்சாலையில வச்சாவே தேவாலயத்துக்கு போயிட்டானே, பயம் வருது. திரும்பவும் கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கோமே அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர்கள் சொல்லுறாங்க, மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமா இருக்கிறது. இன்றைக்கும் நமக்கு விரோதமா எழும்புகிற யுத்தம் வாய்க்காமல் போக வேண்டுமானால் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமாயிருக்கிறது. அப்போ அவங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருந்த நேரத்துல கமாலியேலுங்கிற பெயர் கொண்ட ஒருத்தன் எழும்பி சொல்றான், மனுஷனால் உண்டாகும், இது மனுஷனால் உண்டானதானால் தானா அழிஞ்சிரும், தேவனால் உண்டானதானால் அதை அழித்து விட ஒருவராலும் முடியாது. நீங்கள் மனுஷரால் உண்டானவர்கள் அல்ல, தேவனால் உண்டானவர்கள். நீங்க எல்லாருமே யாரு, தேவனுக்குரியவங்க. அந்த விசுவாசம் இருக்கா, நீங்க இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள். நீங்கள் மனுஷருக்குரியவர்கள் அல்ல, கர்த்தருக்குரியவர்கள். உங்க ஆவி ஆத்மா சரீரம் யாருக்குரியது, கர்த்தருக்குரியது.
கர்த்தருக்குரியதை அழித்துவிட இந்த மனுஷனால முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க வந்து தேவனுக்குரியவர்கள், நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள். அவங்க தைரியம் கொண்டு தேவாலயம், அப்ப அவன் சொல்றான், இது மனுஷனால் உண்டானதுன்னா தானா அழிஞ்சிரும், தேவனால் உண்டானதானால் இதை அழித்து விட ஒருவராலும் முடியாது என்று சொன்னபோது அவங்க விட்டு விடுறாங்க. தினந்தோறும் 42 வசனத்துல வாசிக்கிறோம், தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய திறந்த வாசல் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்தது உண்டாயிச்சு. அதற்கு காரணம் அவர்கள் தைரியம் கொண்டு சொன்ன வார்த்தை. மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்லும் போது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், பிதா குமாரன் பர்சுத்தாவி நாமத்துல ஞான ஸ்நானம் கொடுங்க, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தை அவங்களுக்கு கற்பீங்க, உலகத்தின் முடிவு பெரியும் நான் உங்க கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா. அப்போ நாம் தைரியம் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும், பிரசங்கிக்கணும். தைரியம் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நமக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யார்? எழும்புவான், ஆனா ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நாட்கள்ல சபைகள் எல்லாம் சமாதானம் பெற்று வளர்ந்து பெருகிச்சு. அப்போஸ்தலர்கள் கைகளினாலே அற்புதங்கள் நடந்தது போல இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மையும் பயன்படுத்த வல்லமையா உள்ளவராயிருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது, இன்னைக்கு கீழ்ப்படி அப்படின்னு சொல்ற வார்த்தையை அநேகருக்கு பிடிப்பது பிடிக்கிறது. பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, பிள்ளைகள்கிட்ட கீழ்ப்படியன், கொஞ்சமாவது கீழ்ப்படியன், எப்போ பார்த்தாலும் கீழ்ப்படி கீழ்ப்படின்னு தானே சொல்றீங்க, இந்த வார்த்தையை தவிர வேற ஒண்ணுங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பிள்ளைகள் என்ன செஞ்சிருது கேக்குது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னா அது பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டுக்கு. மனைவிகளே கணவருக்கு கீழ்ப்படிங்கன்னா மனைவிகளுக்கு பிடிக்க மாட்டுக்கு. நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னா கீழ்ப்படுகிறத அடிமை அப்படின்னு எடுத்துக்கொள்ற அநேக பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா வேதத்துல சொல்லுகிறது, நீ ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்துருங்க. ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. வேலைக்காரர்கள் உங்கள் எஜமான்களுக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. வேலை செய்கிற இடத்துல உங்க அதிகாரிகளுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. அதிகாரி தவறே பண்ணலாம், ஆனாலும் வேதம் சொல்லுகிறது நீ அவனுக்கு நன்மை செய்ய, நீ கீழ்ப்படிந்துரு. ஏன்னா அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் என்ன செஞ்சிருக்கு, உண்டாக்கப்பட்டிருக்கு. தேவனால் உண்டான அதிகாரத்தோட நீ எதிர்த்து நிற்காத, எல்லாவற்றுக்கும் நீ என்ன செய்ய, கீழ்ப்படி. கீழ்ப்படின்னு சொல்ற வார்த்தை எல்லாமே தேவ வசனத்துக்கு அடிப்படை. கீழ்ப்படி என்று சொன்ன இயேசு அவர் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே என்ன செய்தார், தாழ்த்தினார். 1 சாமுவேல் 15:22 சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்கே சாமுவேல் சொல்லுகிறார் சவுலை பார்த்து, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ என்ன செய்ய, கீழ்ப்படி. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் பலி செலுத்துறது உத்தமமாயிருக்குமோ என்று சொல்லி என்ன செய்கிறார், கேட்கிறார். இன்றைக்கும் பலி செலுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல என்ன செய்யணும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். இங்க சவுலால் கீழ்ப்படிய முடியல. சவுலை பார்த்து ஆண்டவர் ராஜாவா ஏற்படுத்தின உடனே சொல்லுகிறார், அமிலேக்கியர் வழிமறித்த செய்ய மனதுல வைத்திருக்கிறேன், அதனால அமிலேக்கியரை முற்றிலும் அழித்து போடு என்று சொன்னபோது சவுலால் முற்றிலும் அழித்து போட முடியவில்லை. அவைகளில் கொழுமையானவைகளை எல்லாம் என்ன செய்து வந்தான், கொண்டு வந்தவன் சொல்லுகிறான், இதையெல்லாம் நம் உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்த கொண்டு வந்தேன். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சில காரியங்களை அழித்து போடு என்று சொல்வார், ஆனால் அழிக்க வேண்டியதை என்ன செய்யணும், அழிக்கணும். நம்மளை விட்டு அப்புறப்படுத்த வேண்டியதை அப்புறப்படுத்தணும். உன் ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லைன்னு சொல்லி ஆண்டவர் திரும்ப திரும்ப உணர்த்தினார்னா அதை விட தயாரா இருக்கணும். இல்ல அதுவே உன்னை மேற்கொள்ளும், அதுவே உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து விடும். அப்போ கர்த்தர் எதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ, எந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில வேண்டாம் முற்றிலும் அழித்து விடு என்று சொல்லுகிறாரோ, அதை முற்றிலும் அழிக்க நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா கர்த்தர் எதெல்லாம் வேண்டான்னு சொல்றாரோ அதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்க என்ன செய்யணும், நமக்கு தைரியம் இருக்கணும், பழகணும்.
ஆண்டவரே கொஞ்சம் போறோம் கொஞ்சம் போறோம், இப்ப சரி பண்ணிடுவேன் அப்ப சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா முள் ஒரு நாளும் சும்மா இருக்காது, அது உள்ள இருந்து வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறாரோ அதையெல்லாம் அழித்து விட ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதும் என்ன செய்யணும், ஆயத்தமா இருக்கணும். அதான் எரேமியாவின் புஸ்தகம் 35வது அதிகாரத்திலே அங்கே ரேகாப்பின் குடும்பத்தாரை குறித்த ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ரேகாப்பின் வீட்டுக்கு போ, அவன் வீட்டுல உள்ள அவனுடைய அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டி தேவாலயத்துக்கு கூட்டி கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக திராட்சை ரசத்தை வைத்து நீங்க குடியுங்கள் என்று சொல் என்று சொல்லுகிறார். அதே போல எரேமியா ரேகாப்பின் வீட்டில் போய் அந்த குடும்பத்தாரை கூட்டிட்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார வச்சு திராட்சை ரசத்தை கொண்டு வைத்த போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இதை குடிப்பதில்லை. இவன் சொல்றான் ஏன் அப்படின்னு கேட்டபோது அவன் சொல்லுகிறான், என்னுடைய தகப்பனாகிய யோனதாப் மரிப்பதற்கு முன்பாக நீங்கள் தேசத்துல குடியிருக்க உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு நீங்க திராட்சை ரசத்தை என்ன செய்யாதீங்க, குடிக்காதீங்க, திராட்சை தோட்டத்தை நாடாதீங்க, அதுல வேலை செய்யாதீங்க, நீங்க பரதேசியாய் தங்குகிற இடத்துல நீங்க அந்த காரியத்தை செய்யாதீங்கன்னு எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. அதனால நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் திராட்சை ரசம் குடிப்பது இல்லை. இந்த வார்த்தையை கேட்டபோது கர்த்தர் சொல்லுகிறார், இப்ப எரேமியாவை பார்த்து ஒரு ரேகாப்பின் குடும்பத்தார் அவனுடைய தகப்பனாகிய யோனதாப் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிந்திருக்கும் போது என் ஜனங்களோ, அந்த வசனத்தை நாம எடுத்துக்கொள்வோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 16வது வசனத்துல இப்பொழுதும் ரேகாப்பின் குமரனாகிய யோனதாப்பின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனைகளை கை கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால், ஆண்டவர் சொல்லுகிறார் அவங்க எனக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால், அடுத்த வசனத்துல பிற்பகுதியில சொல்லப்பட்டிருக்கு, நான் அவர்களுக்கு விரோதமாக சொன்ன எல்லா தீங்கியும் அவர்கள் மேல வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கீழ்ப்படியாமல் போகும்போது நமக்கு விரோதமாய் கர்த்தரே விரோதிகளை என்ன செஞ்சிருவாரு, எழுப்பிடுவாரு. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய முடியல அப்படின்னு சொன்னா சாலமோனுக்கு ஆண்டவர், சாலமோனுடைய காலம் பொற்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில அவன் நிறைய மனைவி மாற கட்டினதுனால ஒவ்வொருத்தையா பிரியப்படுத்த ஆரம்பிச்சு ஒவ்வொருத்திக்கா அவ சொல்ற கோயிலெல்லாம் கட்டி அதை பணிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது கர்த்தர் 3 முறை எச்சரிக்கிறார், 3 முறை தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரிக்கிறார், நீ கர்த்தரை தேடு, கர்த்தரை தேடு, பாகால் வேண்டாம், அந்நிய தெய்வங்கள் உனக்கு வேண்டான்னு சொல்லி எச்சரித்த போதும் அவன் கீழ்ப்படியாததுனால சாலமோனுக்கு விரோதமாக கர்த்தரை விரோதிகளை எழுப்பினார். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசிக்கிட்டே இருப்பார். அவர் இரக்கம் உள்ளவர் தான், கிருப உள்ளவர் தான், தய உள்ளவர் தான், மன்னிக்கிறவர் தான். ஆனாலும் சில காரியங்களை சொல்லி கொண்டே இருப்பார். கீழ்ப்படியவில்லை என்றால், அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் நமக்கு விரோதி வேற யாருமே இல்லை. கர்த்தரே நமக்கு விரோதிகளை என்ன செஞ்சிருவார், எழுப்பிடுவார். இன்றைக்கு தேவ ஜனங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது எவ்வளவு அவசியமோ அதுபோல அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதும் அவசியம். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதும் அவசியம். சத்தியத்தை எந்த அளவுக்கு நாம் கேட்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாகவும் என்ன செய்யணும், காணப்படணும். அப்பந்தான் நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினாலும் கர்த்தர் யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை தருவார். இல்லை என்றால் கர்த்தருடைய சத்தத்திற்கு தொடர்ந்து கீழ்ப்படியாம வாழ்க்கையில அழிக்க வேண்டிய காரியங்களை அழி, உனக்கு வேண்டான்னு உள்ள காரியங்களை கர்த்தர் வேண்டான்னு அருவறுக்கிற காரியங்களை அருவறுக்க விருப்பம் இல்லாமல் தொடர்ந்து அந்த அருவறுப்புகளிலே, அந்த பாவத்திலே, அந்த தீங்கிலே தொடர்ந்து நிலைத்திருந்தால் கர்த்தரே விரோதிகளை எழுப்பிடுவார். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படியல, அதனால எல்லா தீங்கையும் நான் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று சொன்னவர் கீழ்ப்படிந்த அந்த குடும்பத்தை குறித்து சொல்லுகிறார் 19வது வசனத்துல, ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாப்பின் குமாரனாகிய யோனதாப்புக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த குடும்பத்துக்கும் ஆசாரியர் வேலை கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிற ஊழியனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அவனுடைய கீழ்ப்படிதல் அவன் வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் இல்லாமல் போவதில்லை என்ற வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறினார்கள். இன்றைக்கும் யார் ஒருவர் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறீர்களோ
நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவராவீர்கள். ஹல்லேலூயா.